Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். சன்ஸ்கிரீன்னா என்ன? சன்ஸ்கிரீனை எப்படி யூஸ் பண்ணணும்? சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலன்னா நமக்கு என்ன விதமான ஸ்கின் டேமேஜ் வரும்? இல்லை யூஸ் பண்ணுறது நல்லதா? இதெல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். சன்ஸ்கிரீனில் எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஸ்கிரீன்னா என்னென்னு பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் நார்மலாக நம்ம எதுக்கு சன்ஸ்கிரீன் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்க தான் சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறோம். எதுவாக இருந்தாலும் ஸ்கின்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறோம். சூரிய கதிர்கள் வந்து நம்ம மேலே படுது, அதுதான் வந்து சன் ரேஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அண்ட் யூவி ரேஸ் இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு என்ன வந்து நம்ம ஸ்கின்னை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவி ரேஸே வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணும். அந்த யூவி ரேஸே வந்து மூணு விதமாக இருக்குது. யூவிஏ, யூவிபி, யூவிசி அப்படின்னு மூணு விதமாக இருக்குது. அது யூவிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேமேஜ். அது நல்ல வேலை நம்ம இடத்துக்குள்ளே அந்த யூவி ரேஸ் வராது, அதனால் நம்ம அதுலேருந்து சேஃப் ஆகிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற யூவி ஏ ரேஸ் அண்ட் யூவி பி ரேஸ்னு ரெண்டு ரேஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணும். இப்போ நம்ம நார்மலாக வெயிலில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம அந்த யூவி ரேஸ் அந்த ரேஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம். நார்மலாக வெயில் அடிக்குதா, சரி ஏதாவது தலையில் ஷால் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இல்லை நம்ம ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம், இல்லை சம்திங் ஏதாவது க்ரீம் போட்டு இது பண்ணிப்போம். இதை தவிர்த்து நம்ம இந்த ரேஸ்லாம் பார்க்கவே மாட்டோம், அது நம்ம கண்ணுக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நார்மலாக தெரிஞ்சிக்கக்கூடிய பேசிக். இப்போ யூவிஏ அண்ட் யூவிபி அந்த ரேஸால் தான் நம்ம ஸ்கின் வந்து இதாகுது. நம்ம ஸ்கின்ல வந்து மெலனின் பிக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கும். அது எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மெலனின் வந்து ஹெல்ப் ஆகுது. அதே மெலனின் வந்து ஒரு சில பேருக்கு ஹையாகவும் ஒரு சில பேருக்கு லோவாகவும் இருக்கும். யாருக்கு வந்து மெலனின் ஹையாக இருக்கோ அவங்க வந்து பார்க்க கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க. யாருக்கு வந்து மெலனின் கொஞ்சம் லோவாக இருக்கோ அவங்க கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதே வந்து நம்ம வெயிலில் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டார்க்காக இருக்கிறவங்க இன்னும் டார்க்காகிடுவாங்க. அந்த மெலனின் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய வந்து மெலனின் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம டார்க்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் டார்க் ஆகும் ஸ்கின்னு, டோட்டலி ரொம்ப டேமேஜ் ஆகும். பார்த்தா வெயிலில் போனால் கருத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகும். அதுதான் டார்க்காகும். அதே வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும் இருக்கிற இடத்துல. இப்போ நார்மலாக இந்த கையில் படுதுன்னா அந்த இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் வரும், அதை தான் வந்து சன் டேன்னு சொல்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். இப்போ வந்து மெலனின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண செக்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் இருக்குது. ஸோ இது வந்து மெலனினோட வேலையாக இருந்துச்சு. இந்த யூவிபி ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ்லாம் அடிக்கடி அது அதிகமாக ரிங்கிள்ஸ் வரும், டோட்டல் ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும். இதெல்லாம் இது யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா யூவிபி ரேஸ். இதனால தான் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது. மோஸ்ட்லி நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகுது இது சன்னால் மட்டுமே தான். ஸோ இப்போ சன்ஸ்கிரீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சன்ஸ்கிரீன் எதுக்கு போடணும், போடலைன்னா இந்த ப்ராப்ளம் எதனால வந்து நம்ம ஸ்கின் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீனுக்கு இன்னொரு ரெண்டு நேம்ஸும் இருக்கும். சன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சன் டேன் லோஷன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு நேமும் சன்ஸ்கிரீனுக்கு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்பிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எஸ்பிஎஃப்னா என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சன்ஸ்கிரீன் லோஷன் பார்த்தா எஸ்பிஎஃப் பார்த்து வாங்குங்க, இந்த எஸ்பிஎஃப் பார்த்து வாங்கணும், இந்த எஸ்பிஎஃப் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த எஸ்பிஎஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இதுதான் எஸ்பிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கே வந்து அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கும், சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இதே இந்த எஸ்பிஎஃப்லேயே நிறைய எஸ்பிஎஃப் இருக்குது. எஸ்பிஎஃப் 15 இருக்குது, எஸ்பிஎஃப் 30 இருக்குது, எஸ்பிஎஃப் 50 இருக்குது. இதே மாதிரி நிறையவே இருக்குது. எஸ்பிஎஃப் 15 வந்து 93% வந்து நம்மளுடைய ஸ்கின்ல சன்லைட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது. எஸ்பிஎஃப் 30 வந்து 97% வந்து சன்லைட்லேருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுது. எஸ்பிஎஃப் 50 வந்து 98% வந்து சன்லைட்லேருந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் எஸ்பிஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக நம்மளை சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த எஸ்பிஎஃப். இந்த எஸ்பிஎஃபை பார்த்து தான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணுவோம். ஸோ எஸ்பிஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
இப்போ நம்ம நார்மலாக இந்தியன் ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 30 வந்து கரெக்டாக இருக்கும். எஸ்பிஎஃப் 30 வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெயில் வந்து ஃபுல் டே நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்பிஎஃப் 30 வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். இப்போ வந்து நார்மலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 to 3 hours அந்த தகுந்த மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes முன்னாடி வந்து நம்ம ஃபேஸில் வந்து சன்ஸ்கிரீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போனால் நமக்கு சேஃபு. அதில் வெளியில் போகிறவங்க தான் சன்ஸ்கிரீன் போடணும்னு சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போடணுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கிளாஸ்லாம் வந்து க்ளோஸில் இருந்தாலும் அந்த கிளாஸையும் தாண்டி நமக்கு வந்து யூவி ஏ ரேஸ் வந்து நமக்கு வரும். அப்படி வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். வீட்டில் தானே இருக்கும், ஏன் சன்ஸ்கிரீன் போடணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம வெளியில் போனாலும் சன்ஸ்கிரீன் போடணும்னு தெரிஞ்சிருச்சு, வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்கிரீன் போடணும்னு தெரிஞ்சிருச்சு. சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சன்ஸ்கிரீனை பை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது வந்து பிலோ 30 போயிடுச்சுன்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்பிஎஃப் பார்த்து நம்ம வந்து மார்க்கெட்டில் பை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை பை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீமே வந்து ஒரு ஒருத்தவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆயிலி ஃபேஸுக்கு எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தவங்க ஃபேஸுக்கு எந்தெந்த சன்ஸ்கிரீம் செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சன்ஸ்கிரீன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணலை, உங்களுக்கு எது எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியதை சன்ஸ்கிரீமை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.